அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஜும்மாவுடைய நாளில் மிகப்பெரிய சிறப்புல ஒன்றுதான் ஜும்மா என்ற இந்த தொழுகை. இந்த தொழுகை உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் கட்டாயமாக கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆக வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றும் போது தாமதமாக வந்தால் அவருக்குரிய நிலை என்ன? முன்கூட்டியே இமாம் மிம்பர் ஏறுவதற்கு முன்னரே வந்துவிட்டால் அவருக்குரிய நன்மைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் உண்மையில் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வதை போன்று பெரும்பாலான முஸ்லிம்கள் ஜும்மாவுடைய அந்த தொழுகையின் சிறப்பையும் கூட தெரியாமல் இருக்கிறாங்க. எப்படி விளங்குறாங்கன்னு சொன்னா, ஜும்மாவுடைய பயான் நடக்குது இல்லையா, இதை கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அப்ப என்ன, ரெண்டு ரக்காத்து ஜும்மாவுடைய தொழுகை நடக்கும் அல்லவா, அந்த தொழுகையில நம்ம ஜாயின் பண்ணிட்டா போதுமானது, அது நம்ம ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிடலாம். இப்ப உதாரணமாக 12:11 பாங்கு தாயிஃபுல் அப்படின்னு சொன்னா, இதை நமக்கு தெளிவா தெரியும். 12:11 பாங்குண்டு மிம்பர்ல ஏறுவாங்க, 5 நிமிஷம் கழிச்சு, அந்த 5 நிமிஷம் கழிச்சு பயான ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன நடக்கும், 1 1/4 மணி நேரம் 1 மணி வரைக்கும் பேசுவாங்க. இது பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். இதை கணக்கு பண்ணி அந்த ஒரு கரெக்டா தொழுகைக்கு முன்னாடி 1 10 நிமிஷம் 1 மணிக்கு முன்னாடி 12:50 12:30 கரெக்டா வந்து உட்கார்ந்துட்டு இது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன், உண்மையிலேயே மஷா அல்லாஹ், இந்த தாயிஃப் நகரத்துல சவுதி அரேபியாவுல இப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஹுத்பா நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா நாம கொடுத்து வச்சிருக்கிறோங்கன்னு அர்த்தம். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நாங்க இருக்கிற ரியாதுல எந்த இடத்துலயும் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஹத்தீப் அரபு மொழியில பேசுவாங்க, அதுக்கு நாங்க தமிழாக்கம் கொடுப்போம் தொழுகை முடிந்ததுக்கு பின்னாடி. மாஷா அல்லாஹ், இங்க நம்ம நாட்டுல உட்கார்ந்தது மாதிரியே ஒரு சூழல், ஒரு நல்ல ஒரு நிலை வந்து இங்க கிடைத்திருக்கிறது என்றால் இது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். ஆனா இந்த அல்லாஹ் கொடுத்த இந்த கிஃப்டை நாம மிஸ்யூஸ் பண்றோம், அதான் இங்க பெரிய வேதனை. தவறுதலாக நினைக்க கூடாது, கோபப்படக்கூடாது. அல்லாஹுக்காக வேண்டிதான் உங்களிடத்துல நன்மை நாடி சகோதரத்துவ உணர்வோடு பேசுகிறோம். ஏனென்றால் பேசுவதால் இங்க யாரும் எனக்கு மாலை போடுவது கிடையாது, பேசுவதனால் ஒரு பெரிய ஆள் என்று புகழ்வதும் கிடையாது. யதார்த்தத்தை சொல்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். யா ஐயுஹல்லதீன ஆமனு, நன்றாக கவனியுங்கள், சூரத்துல் ஜும்மா, ஜும்மா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, இதா நூதியலி ஸலாத்தின் யௌமில் ஜும்மா, ஜும்மாவுடைய நாளில் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் ஃபஸாவு இலா திக்ரில்லா, நீங்க அல்லாஹுவை நினைப்பதின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உதருல் பைய, வியாபாரத்தை விட்டுருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஜாலிக்கும் ஹைருல்லக்கும் இன் குந்தும் தாலமும், இதனுடைய சிறப்புகளை மகத்துவங்களை நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு ஹைர் என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் உங்களுக்கு சிறப்பு. அல்லாஹ் இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குதியத்தி சலா, தொழுகை முடிந்து விட்டால், ஜும்மாவுடைய நாள் தொழணும் அப்படின்னு சொன்னா கடைசி அசர் வரைக்கும் மஹரிப் வரைக்கும் இருக்கணும்ன்றது கிடையாது. அல்லாஹ் ரஹ்மான் எப்படி சொல்றான்னு பாருங்க, குதியத்தி சலா, தொழுகை முடிந்து விட்டால் பூமியில பறந்து போங்க, எங்க வேணாலும் போங்க, பறந்து போங்க. ஒபுத்த பூமின் ஃபதுல் இல்லா, அல்லாஹ்வுடைய ஃபதுல சிறப்பை தேடுங்க, வியாபாரம் செய்யுங்க. இப்போ உங்களுக்கு வியாபாரம் தடை கிடையாது, தொழுகைக்கு பிறகு வியாபாரம் தடை கிடையாது. ஆனா நிறைய சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் தங்களுக்கென்ற நிறுவனங்கள் வைத்திருக்கிறார்கள், கடைகள் வைத்திருக்கிறார்கள், ஜும்மாவுடைய நாள காலையிலேயே திறக்கிறது கிடையாது, தொழுகைக்கு பிறகுதான் திறப்பாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யணும். இன்னும் சில சகோதரர் இருக்கிறாங்க, காலையில திறந்துருவாங்க, ஜும்மாவுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி மூடிடுவாங்க, இப்படியும் இருக்கிறாங்க. நாட்டில் எடுத்துக்கொண்டால் என்ன செய்யறாங்க என்றால், ஜும்மாவுடைய நாள்ல பெண்களை வச்சிடறாங்க கடையில, அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை கடையில வச்சிடறாங்க. வச்சுட்டு அவங்கதான் தொழுகை கடமை இல்லையே, நான் ஏன் கடையை திறக்கணும், கடையை மூடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருக்குது. அன்பிற்குரியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்க தடை செய்யறான்னு சொன்னா அது தடைதான், அதுல இப்படி அப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஒதருல் பை என்றால் வியாபாரத்தை விடுங்கன்னா விட்டுறணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த நாளை வீணடித்தவர்கள் தான் யூதர்கள். சனிக்கிழமை நாளை வீணடித்தவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக செய்தவர்கள். அல்லாஹ் எப்படி ஆக்கினா, குரங்குகளாக பன்றிகளாக அல்லாஹ் மாற்றினான். அதை கவனத்துல வைக்கணும். அதனால் இந்த ஜும்மாவுடைய தொழுகை நேரம் என்பது சிறப்பு வாய்ந்தது.
ஜும்மாவுடைய தொழுகைன்னு சொன்னா தொழுகை மட்டுமல்ல, ஜும்மாவுடைய ஹுதுபாவும் சேர்ந்ததுதான் தொழுகை. ஜும்மாவன்ற வணக்கம் வெறுமனே தொழுகை மட்டுமல்ல, ஜும்மாவுடைய ஹுதுபாவும் உரையும் சேர்ந்து தொழுகையும் சேர்ந்ததுதான் இந்த ஜும்மா என்ற வணக்கம். அதனாலதான் ஜும்மா என்ற வணக்கமே வந்து இணைந்து இருப்பது என்ற அர்த்தம் அதுல இருக்கிறது. ஜமாஅத்துன்னு சொல்றோமா இல்லையா, ஜும்மான்னு சொல்றோமா இல்லையா, இந்த ரெண்டும் கூடிய வணக்கம் தான் ஜும்மா என்ற வணக்கம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அன்பிற்குரியவர்களே. இப்ப நேரங்களை நம்ம வீணடிக்கிறோமே, ஜும்மாவுடைய நல்ல தாமதமாக வர்றோமே, அலட்சியமாக இருக்கிறோமே. அந்த யூதர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்க எப்படி இருந்தாங்க நினைச்சு பாருங்க. அதே மாதிரி வியாபாரத்துல மூழ்கிய சமுதாயத்தை அல்லாத தொடர்லயே சொல்றான், நபி அந்த மக்கள் வியாபாரத்தை கண்டுட்டா அல்லது ஒரு வீணான வேடிக்கையை கண்டுட்டா உங்களை நிப்பாட்டிட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அல்லாஹ் அப்படி சொல்றான், உங்களை நிப்பாட்டிட்டு அவங்க போயிடுறாங்க, வெளியே ஓடிடுறாங்க. வியாபாரத்தை பார்த்துட்டு வீணான விஷயங்களை பார்த்துட்டு அப்படி வெளியே ஓடிடுறாங்க. நபி அந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், குல் மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வியாபாரத்தை விட இந்த வீணான காரியத்தை விட அல்லாஹ்விடத்தில் தான் கைர் இருக்கிறது என்று சொல்லுங்கள். வல்லாஹு கைருர் ராசிகீன், அல்லாஹ் ரிஸ்க்கு வழங்குபவர்களை சிறந்தவன் என்று சொல்லுங்கள். ஜும்மாவை புறக்கணித்து வியாபாரம் செஞ்சா, ஜும்மாவை புறக்கணித்து வீணான வேடிக்கையில அறைக்குள்ளே இருந்தால் அது ஹைர் இல்ல, அது ஷர். சொல்லுங்கள், அந்த வியாபாரத்துல பரக்கத்து இருக்காது, அல்லாஹ் பரக்கத்தை போக்குவான். அந்த வாழ்க்கையில அபிவிருத்தி இருக்காது, அந்த வியாபாரத்தை அந்த அந்த நேரத்துல கழிக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை தான் எல்லாம் கொடுப்பான். அல்லாட்ட இருக்கிறது தான் சிறந்தது. ஏண்டா, அல்லாஹ் தான் ரிசுக்கு தரக்கூடிய, அவன் கையில தான் ரிசுக்கு இருக்குது. அல்லாஹ் பிடித்தால் யாருமே ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப அதனால் அன்பிற்குரியவர்களே, ஜும்மாவுடைய நாள்ல விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான், விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அன்பிற்குரியவர்களே, நானும் நீங்களும் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கிறோம். எதற்காக? பொழப்பு தேடி வந்திருக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்காக உழைப்பதற்காக வந்திருக்கிறோம். இப்படி வந்திருக்கும் போது நானும் நீங்களும் நமக்கு டியூட்டி என்றால், நமக்கு ஒரு வேலை என்றால், பணி என்றால், நிறுவனத்தில் பணி என்றால் துடித்து போகிறோமா இல்லையா? அதிகாலையில 5 மணிக்கு வர வேண்டும் என்றால் முன்கூட்டியே 4 மணிக்கே எதிர்த்து ரெடி ஆகிறோமா இல்லையா? அது மட்டும் நம்ம எப்படி போறோம், கரெக்டா போறோம்? ஏன் இந்த மாதிரியான விஷயத்திற்கு நம்ம பின்தங்கி இருக்கிறோம்? ஏன்னா அங்க கையில தர்றா, கண்ணுல பாக்குறோம், நம்ம அதை நம்ம நடைமுறைப்படுத்துறோம். இங்க தாமதமா வந்தா யாராவது கேட்பாங்களா? இங்க சீக்கிரமா வந்தா யாராவது கையில கொடுப்பாங்களா? கையிலையும் கிடைக்கிறது இல்லை, கண்ணிலையும் அந்த நன்மையை பார்க்கறது இல்லை. அதனால நம்ம அலட்சியமா இருக்கிறோம் இல்லையா? அன்பிற்குரியவர்களை, நாம மறுமையை நம்பியவர்கள். அல்லாஹ்வை நம்ம கண்ணால யாருமே பார்த்தது இல்லை, மறைவான ரப்பை நம்ம நம்பியவர்கள். ரப்பு தான் நமக்கு ரிசுக்கை தந்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையை சார்ந்தவர்கள் நாம. நன்மையும் தீமையும் எல்லாவற்றும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தான் நடக்கிறது என்ற விதியை நம்பியவர்கள் நாம. அப்படி இருக்கும்போது நம்ம அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. நம்ம நன்மையை செய்தா அல்லாஹ் நமக்கு ஒரு ஹைரை தருவான், தீமையை செய்தா நமக்கு தெரியாது, அது அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுத்துருவான். நன்மையை செய்யும் போது நமக்கு நேரடியா கண்ணுக்கு முன்னாடி தெரியாது, அல்லாஹ் இன்னொரு புறத்துல வந்து நமக்கு அழகான முறையில ரிசுக்கை வந்து கொண்டு வந்து சேர்ப்பான். மனுஷன் அறியாத புறத்திலிருந்து அல்லா ரிசுக்கை கொண்டு வந்து சேர்த்துருவான், நமக்கு தெரியாது. அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம், துவா கேட்டுக்கிட்டே இருப்போம், அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிருவான். அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்பது நமக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரும், அப்பதான் நமக்கு உணர முடியும், அல்லாஹ் தான் இதை நமக்கு தந்தான். அதே மாதிரி தீமைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம், நேரடியா தண்டனை நமக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா அல்லாஹ் ஒரு பெரிய சோதனையை கொடுப்பான், அப்போ தெரியும் அல்லாஹ்வுடைய தண்டனை தான் இது என்பது. அப்போ அன்பிற்குரியவர்களே, நாம மறுமையை நம்பியவர்கள், மறைவானவற்றை நம்பியவர்கள். அப்படி இருக்கும் போது நாம அல்லாஹ்வுடைய விஷயத்துல வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக கூலி தருவான். ஜும்மாவுக்கு முன்னாடி போயிட்டா, இமாம் மிம்பர்படி ஏறுவதற்கு முன்னால் அமர்ந்தால் அல்லாஹ் கூலியை தருவான், நிச்சயமா தருவான், அதுல மாற்றமே கிடையாது. அடியானுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக கிடையாது.
உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. எவர் ஒருவர் அணு அளவு கடுகளவு ஒரு நன்மை செய்தாலும் அதற்குரிய கூலியும் நாளை காண்பார். எவர் ஒருவர் சிறிய அளவில் ஒரு பாவம் செய்தாலும் அதற்குரிய கூலியும் நாளை மறுமையிலே காண்பார் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால் அல்லாஹு சுபஹானஹு தஆலா எல்லாவற்றையும் அங்க நாளை மறுமை நல்ல படம் பிடித்து காட்டுவான். அப்படி படம் பிடித்து காட்டும் போது உண்மையான மூமின்களாக இருந்தா சந்தோஷம் அடைவாங்க, தீயவர்களாக இருந்தா தீமைகளை செய்தவர்களாக இருந்தா அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக் கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, இதோ அடியானே உனது வாழ்க்கை புத்தகத்தை நீ படி என்று சொல்வான். கையில புத்தகத்தை தந்துருவான். கையில புத்தகத்தை தந்த உடனே நம்ம தான் படிக்கணும். அது என்ன, நம்ம வாழ்ந்த 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை புத்தகம், பாதுகாக்கப்பட்ட புத்தகம், அதை நம்ம பார்ப்போம். பார்த்தா படிக்க படிக்க இது தெரிஞ்சிருக்குதே, இது வந்திருக்குதே, இந்த விஷயம் விடாம வந்திருக்குதேன்னு மனுஷ புலம்புவான்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், இக்ர கிதாப, உன்னுடைய கிதாபை நீயே படித்துப்பார். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, இதுக்கு கணக்கு போடுவதற்கு தீர்ப்பு சொல்வதற்கு நீயே போதுமானவன் இன்றைய நாளில் என்றெல்லாம் சொல்லுவானா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தை எல்லாம் பாதுகாப்பது என்பது ஒரு பெரிய கஷ்டமான வேலையா? இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு சின்ன மெமோரி கார்டு ஜிப் கார்டுல பல மணி நேரங்கள் நடந்த நிகழ்வுகளை சேர்த்து வச்சிருக்கிறான். பல நாட்கள் பல மாதங்கள் நடந்த ரெக்கார்டு பண்ணி கேமராவில் ரெக்கார்டு பண்ண எல்லா தகவல்களையும் சேர்த்து வச்சிருக்கிறான். இது மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சின்ன ஒரு சிற்ற அறிவு. இப்ப இதையே பாதுகாக்கும் போது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பது என்பது ஒரு பெரிய விஷயமா? கண்ணில் வந்து அல்லாஹ் அப்படியே கையில வந்து தந்துருவான் புத்தகத்தை. அதான் மனுஷன் ஆச்சரியமா சொல்வானா, மாலா யுகாதிரு சகீரத்தன் ஒலா கவீரத்தன் இல்லா அஹ்சாஹா, இந்த புத்தகத்துல ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதையுமே விட்டு விடாம அப்படியே பட்டென்று வெளிச்சமாக அப்படியே காட்டுதே அப்படின்னு மனுஷன் புலம்புவான்றதையும் அல்லாஹ் சுபானுத்தல குரான்ல பதிவு செய்யறான். அப்படியானால் அன்பிற்குரியவர்களே, நாம வந்து அல்லாஹுவால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். வானவர்கள் 2 தோல்புஜங்களையும் இருந்து கொண்டு நம்மை நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தை பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை கவனத்துல வச்சுக்கணும். அதனால் ஜும்மாவுடைய நாள்ல சீக்கிரமா வந்தா வானவர்கள் வந்து மிம்பர்ல இமா மிம்பர்ல ஏறுவதற்கு முன்னாடி வானவர்கள் ஒவ்வொரு வாசலையும் நிற்பாங்க. நின்று கையில் அவங்க ஏட்டில் நம்முடைய பேரை பதிவு செய்வாங்க, யார் வந்திருக்கிறாங்க அப்படின்றத பேரை பதிவு செய்வாங்க. மா மிம்பர் படியில் ஏறி முடிச்சிட்டான்னு சொன்னால் அவங்களும் மூடி உட்காந்து அவங்களும் இந்த இதோபதேசங்களை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், அப்போ அந்த பேர் நம்ம பதிவு செய்யப்படணுமா இல்லையா? நம்ம இங்கே உலக விஷயத்தில் நம்முடைய பஞ்சிங் மிஷினில் கை வைக்கணும், அதில் பேர் பதிவு செய்யப்படணும் நினைக்கிறோம், இல்லாட்டா பிரச்சனை. ஆனால் மலக்குமார்களுடைய பதிவேட்டில் நம்ம பதிவு செய்யப்படாமல் எத்தனை வாரங்கள் போகுது, கொஞ்சம் கூட நம்ம கவலைப்படலையே. அந்த பதிவு செய்யப்பட்ட எவ்வளோ பெரிய பாக்கியம், முன்கூட்டி வந்தா ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, அடுத்தது வரக்கூடியவருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, அடுத்தது வரக்கூடியவருக்கு கொம்பு இருக்கக்கூடிய ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை, கோழி குர்பானி கொடுத்த நன்மை, முட்டை குர்பானி கொடுத்த நன்மை என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஒண்ணுமே செய்யாம ஒட்டகத்தை வாங்காம மாட்டை வாங்காம ஆட்டை வாங்காம கோழியை வாங்காம முட்டையை வாங்காம அறுத்து கொடுக்காம ஒண்ணுமே செய்யாம இந்த நன்மைகளை வாங்கி தர்றாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம், கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. அன்பிற்குரியவில் இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இனி நான் ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு நான் ஆளாக மாட்டேன். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமை நான் வீணாக்க மாட்டேன். ஒவ்வொரு நேரத்தையும் நான் பொன்னாக கருதுவேன், அதில் இபாதத்துகள் அமல்களை நான் குவிப்பேன் என்று சொல்லி முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.